ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம எப்படி ஆன்லைனில் வந்து ஓ லெவல் எக்ஸாமுக்கு வந்து ரெஜிஸ்டர் பண்ணி சொல்லி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து கவர்மெண்ட்டால் வந்து ஆஃபீஷியலாக ஒரு வெப்சைட் ஒன்று லான்ச் பண்ணிக்கிறாங்க. அந்த வெப்சைட்டில் தான் வந்து நம்ம வந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணணும். ஸோ அந்த வெப்சைட்டு பேர் வந்து ஆன்லைன் எக்ஸாம்ஸ் டாட் கவர்மெண்ட் டாட் எல்கே, அதான் வந்து வெப்சைட்டு பேர். ஸோ நீங்கள் இந்த வெப்சைட்டு பேர் வந்து உங்களுக்கு லாங் ஆகிருக்கு, அதாவது டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் தந்துட்டு அந்த லிங்கை கிளிக் பண்ணி நீங்கள் வந்து வெப்சைட்டுக்கு விசிட் பண்ணிங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஜிசிஇ ஓ லெவல் எக்ஸாமினேஷன் 2020 அப்ளிகேஷன் ஃபார்ம்னு சொல்லியிருக்கும். ஸோ க்ளோசிங் டேட் வந்து 8/31. ஸோ அதை வந்து ரெஜிஸ்டர் பண்ண போகிறோம். ஸோ கிளிக் இண்டிகேட் பட்டன் வந்து கிளிக் பண்ணிங்க. கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு இதே மாதிரி ஒரு பேஜ் லோட் ஆகும். அதில் வந்து கேட்டிங்க ஃபஸ்ட்டுக்கு வந்து அவைலபிலிட்டி ஆஃப் என்ஐசி நேஷனல் ஐடென்டி கார்டு இருக்குதான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நேஷனல் ஐடி கார்டு நம்மளுக்கு இருக்குது தான் சொன்னால் எஸ்ஸை கொடுத்துங்க, இல்லாட்டி நோவை கொடுத்துங்க. எக்ஸாம்பிள் வந்து நான் நோவை கொடுத்து நான் வந்து என்ன வருதுன்னு சொல்லி பார்ப்போம். ஸோ நோவை கிளிக் பண்ணுறேன். நோவை கிளிக் பண்ணதுக்கு பார்த்தீங்கன்னா அவனோட ஃபுல் நேம் கேட்டிருக்காங்க, பேர்த் சர்டிஃபிகேட் நம்பர் கேட்டிருக்காங்க, அதே மாதிரி மொபைல் நம்பர் கேட்டிருக்காங்க. ஸோ பேர்த் சர்டிஃபிகேட் நம்பரையும் நேமையும் மொபைல் நம்பரை நீங்கள் டைப் பண்ணி சப்மிட் பண்ணிங்கன்னு சொன்னால் அவனோட மொபைலுக்கு ஒரு பின் நம்பர்னு வரும். ஸோ அதுதான் அவனோட ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர். ஸோ அந்த நம்பரை வந்து ஸோ ரெஜிஸ்ட்ரேஷன் கோடுன்ற இடத்துல நீங்கள் டைப் பண்ணணும். ஸோ டைப் பண்ணிங்கன்னு சொன்னால் மற்றதெல்லாம் வந்து நார்மலாக ஃபீல் பண்ணுற மாதிரி தான். நான் என்ஐசி நம்பர் இருக்குதுன்றா என்ஐசின்னு சொல்லி பார்ப்போம். நான் பேஜை வந்து திரும்ப ரீஃப்ரெஷ் பண்ணுறேன். ஓகே, ரீஃப்ரெஷ் பண்ணும்போது என்கிட்ட என்ஐசி நம்பர் இருக்குது, எஸ்ஸை நான் கிளிக் பண்ணுறேன். எஸ்ஸை கிளிக் பண்ணிட்டு இந்த இடத்துல வந்து நான் என்ஐசி நம்பரை வந்து டைப் பண்ணுறேன். ஸோ என் என்ஐசி நம்பர் 1999 36 41 23 23. ஸோ ஓகே, நான் என்ஐசி நம்பரை டைப் பண்ண உடனே பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் வந்து ஆல்ரெடி வந்து டேட்டாவெல்லாம் ஃபில் பண்ணேன். ஸோ அதில் வந்து கெட் பண்ணி எடுத்துகிட்டு எல்லாத்தையும். ஸோ இதில் வந்து உங்களோட ஃபுல் நேம் டைப் பண்ணுங்கள், கேபிட்டலில் வந்து டைப் பண்ணுங்கள். ஸோ பேர்த் சர்டிஃபிகேட் லேக்கிற மாதிரி நேம் வந்து டைப் பண்ணிங்க. அதேமாதிரி உங்களோட பேர்த் ஆஃப் டேட்டை வந்து செலக்ட் பண்ணணும். இதில் வந்து டைப் பண்ணாலும் சரி, நீங்கள் செலக்ட் பண்ணாலும் சரி. ஸோ ஜெண்டர் மேல் ஆர் ஃபீமேல், ஸோ மேல் ஓர் ஃபீமேல். ஸோ மேல் செலக்ட் பண்ணிடுறேன். ஸோ ப்ரைவேட் அட்ரஸ் வந்து கேட்டிங்கன்னா ப்ரைவேட் அட்ரஸ் வந்து உங்களோட வீட் அட்ரஸ் வந்து டைப் பண்ணிங்க. ஸோ அதேமாதிரி போஸ்டல் நம்பர் வந்து கேட்டிங்கன்னா போஸ்டல் டவுன் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ மூதூர் 5. ஸோ நான் அதே மாதிரி டைப் பண்ணிட்டேன். ஸோ உங்களோட ஏரியா எங்கேயோ அந்த ஏரியாவை நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. ஸோ அதேமாதிரி ப்ரைவேட் மொபைல் நம்பர் அண்ட் ப்ரைவேட் ஃபோன் டெலிஃபோன் நம்பர். ஸோ இது ரெண்டு வந்து கட்டாயமாக கொடுத்துங்க. ஏன்னா ஏதாச்சும் பிரச்சனைன்னு சொன்னால் உங்களுக்கு கால் பண்ணி கேட்பாங்க. ஸோ இந்த சப்ஜெக்ட் வந்து ஓகேயான்னு சொல்லி உங்களுக்கு கால் பண்ணுறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ அதேமாதிரி மெயில் அட்ரஸையும் வந்து கொடுத்துக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து கேட்டிருக்காங்க உங்கள் டவுன் வந்து செலக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ உங்கள் டவுனை வந்து செலக்ட் பண்ணிங்க. நான் ட்ரிங்கமலி, ஸோ இங்கே வந்து மூதூர், நான் ரெண்டையும் வந்து செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ அதேமாதிரி எத்தனை தரம் நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதிக்கிங்கன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நான் 2 times எழுதிக்கிறேன். அதேமாதிரி என்ன லாங்குவேஜில் வந்து எக்ஸாம் செய்ய போகிறீங்கன்னு கேட்டிருக்காங்க. சிங்கள, தமிழ், இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லி நான் 4 லாங்குவேஜ் போட்டிருக்காங்க. ஸோ நான் தமிழில் தமிழை கொடுக்குறேன், சிங்களில் சிங்களை கொடுக்குறேன். ஸோ ஓகே, நான் சிங்களை செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ சப்ஜெக்ட் கேட்டிருக்காங்க என்னென்ன சப்ஜெக்ட் நீங்கள் வந்து செய்ய போகிறீங்கன்னு சொல்லி. ஸோ ரிலிஜன் சப்ஜெக்ட், ஸோ ரிலிஜன் சப்ஜெக்ட் வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணுற ரிலிஜன் சப்ஜெக்ட் வந்து செலக்ட் பண்ணுங்கள். அதேமாதிரி லிட்ரேச்சர் தமிழோ சிங்களோ. ஸோ அதேமாதிரி லாங்குவேஜ் கேட்டிருக்காங்க, லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ்னா இங்கிலீஷ். அதேமாதிரி பக்கெட் சப்ஜெக்ட், ஸோ ஃபஸ்ட் கேட்டகரி, ஃபஸ்ட் கேட்டகரியில் என்ன சப்ஜெக்ட் செலக்ட் பண்ணி பண்ணுங்கள் அதை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து ஒவ்வொன்றையும் செலக்ட் பண்ணுறேன். நான் 9 சப்ஜெக்டையும் வந்து போடுறேன். ஸோ மியூசிக், ஐசிடி. ஸோ சப்ஜெக்ட் வந்து செலக்ட் பண்ணிங்க, மேத்ஸ், ஹிஸ்ட்ரி, சயின்ஸ், சிங்கள், லிட்ரேச், இஸ்லாம். ஓகே, நான் ஃபுல்லாக வந்து செலக்ட் பண்ணேன். செலக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபோட்டோவாக வந்து எத்தனை சப்ஜெக்ட் நீங்கள் எழுத போகிறீங்கன்னு சொல்லி காட்டியும். ஸோ 9 சப்ஜெக்ட். ஸோ அமௌண்ட் வந்து 350 ரூபா. நெக்ஸ்ட் பண்ணிங்க. நெக்ஸ்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இதே மாதிரி ரெண்டு லோட் ஆகும். இதில் வந்து பேமெண்ட் மெத்தட். ஸோ பேமெண்ட் மெத்தட் வந்து ஆன்லைன் பேங்கிங் பண்ணலாம் நீங்கள், அதேமாதிரி போஸ்ட் ஆஃபீஸ்லேயும் வந்து பே பண்ணலாம். ஸோ ஆன்லைன் பேங்கிங்கோட போஸ்ட் ஆஃபீஸ் வந்து ஈஸி, அதோட வந்து கொஞ்சம் செக்யூராகவும் இருக்கும். ஸோ நான் வந்து 350 ரூபா வந்து போஸ்ட் ஆஃபீஸில் பே பண்ணுறேன்னு சொல்லி நான் போஸ்ட் ஆஃபீஸ் செலக்ட் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் எல்லாமே வந்து ஓகே. இதில் வந்து எஸ்ஆர் நோவான் கேட்டிருக்கும். ஸோ இதை வந்து நோ கொடுத்துட்டு நெக்ஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து கரெக்டானு சொல்லி கேட்கும். ஸோ இதில் வந்து பாருங்கள் அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து கரெக்டாக ஃபில் ஆகிக்கான்னு சொல்லி. ஸோ இந்த இடத்துல வந்து இப்படி எரர் மார்க் ஒன்று காட்டுச்சுன்னு சொன்னால் நீங்கள் அந்த இடத்துக்கு போயிட்டு அதை வந்து சேஞ்ச் பண்ணிங்க. ஸோ இது வந்து ஃபில் பண்ண படையில் பேர்த் ஆஃப் டேட் நான் வந்து பெக் வரேன். ஸோ அதேமாதிரி இன்னொரு தரம் பெக் வரேன், அதேமாதிரி இன்னொரு தரம் பெக் வரேன். ஓகே, பெக். ஸோ ஓகே, இந்த இடத்துல வந்து பேர்த் ஆஃப் டேட் வந்து செலக்ட் பண்ண படையில். ஸோ நான் அந்த பேர்த் ஆஃப் டேட்டை வந்து டைப் பண்ணுறேன். 1999 12 23 29. ஓகே, நான் வந்து பேர்த் டேட்டை செலக்ட் பண்ணியிருந்தேன். ஸோ இப்போ வந்து நான் நெக்ஸ்ட் பண்ணி போகிறேன். ஓகே, நெக்ஸ்ட் பண்ணி ஃபைனலாக வந்து எல்லாமே வந்து ஓகே.
இல்லாமல் வந்து கன்ஃபார்ம் பண்ணி சொன்னால் உங்களோட சப்ஜெக்ட்லாம் வந்து இந்த இடத்துல வந்து பார்த்துங்க, இல்லாமல் ஓகே அப்படின்னு சொன்னால் நெக்ஸ்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் ஒன்று போட்டிவாங்க. ஸோ அதை வந்து அக்ரீன்றதை கிளிக் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் வந்து சப்மிட் பண்ணுங்கள். சப்மிட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு இதே மாதிரி ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதான் வந்து PDF ஃபைல், உங்களோட எக்ஸாம் செய்ய போகிறதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் வந்து ப்ரிண்ட் பண்ணி எடுத்துக்கங்க. ஸோ ஓகே, இதை ப்ரிண்ட் பண்ணி எடுத்துகிட்டு நீங்கள் வந்து சர்வ் பண்ணி எடுத்துக்கங்க. சர்வ் முன்ன பட்டனை கிளிக் பண்ணி உங்களோட டெஸ்க்டாப்பில் வந்து நீங்கள் சர்வ் பண்ணிங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் PDF வந்து உங்களுக்கு சேவ் ஆகிட்டு ஓகே, இந்த PDF ஃபைலில் நீங்கள் வந்து போஸ்ட் ஆஃபீஸுக்கு போய்த்து நீங்கள் போஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து உங்களோட பேமெண்ட் டைம் வந்து இதில் வந்து பே பண்ணலாம். பே பண்ணிவிட்டு நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னு சொன்னால் ஒட்டோவாக வந்து உங்களுக்கு வந்து அப்ளை ஆகிடும். ஸோ ஓகே, இந்த மெத்தட் வந்து உங்களுக்கு விலங்காட்டி கீழே வந்து எங்களை கண்டெக்ட் டீட்டெயில்ஸ் தலைமையில் கண்டெக்ட் பண்ணுங்கள், நாங்கள் உங்களுக்கு கைட் பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி இது வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ. ஸோ மற்றாக்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள், தெரிஞ்சாக்கள் தெரியாதாக்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, பாய் பாய். ஏதாச்சும் டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள்.